காய்ஞ்ச திராட்சை. இந்த காய்ந்த திராட்சை கருப்பு அப்புறம் பிரவுன் ரெண்டு நிறத்துல கிடைக்குங்க. இந்த ரெண்டுமே ஒரே மாதிரியான நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான். இதுல பைட்டோ கெமிக்கல், நார்ச்சத்து, விட்டமின்கள், அமினோ அமிலங்கள், பொட்டாசியம், மேக்னீசியம் இதெல்லாம் அதிகமா இருக்கு. இதுல விட்டமின் பி அப்புறம் சுண்ணாம்பு சத்து இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடலாம். இதை கிஸ்மிஸ் பழம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த உலர்ந்த திராட்சையை கடைகளில் வாங்கி அப்படியே சில பேர் வாயில் போட்டு சாப்பிடுவாங்க. இது ரொம்ப தவறு. ஏன்னா இந்த திராட்சையை பதப்படுத்துகிறப்ப இதில் சில ரசாயன அமிலங்களை பயன்படுத்தி தான் பதப்படுத்துகிறாங்க. அதனால் உலர்ந்த திராட்சையை அப்படியே பயன்படுத்தக்கூடாது. அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதோட மேல் பகுதியை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும். குழந்தைகளுக்கு உலர்ந்த திராட்சையை கொடுக்கறப்பையும் இதை ரொம்ப கவனமாக செயல்படுத்தணும். உலர்ந்த திராட்சையை நாம் வெறுமனையவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா தண்ணியில் பாலில் ஊற வச்சு கூட சாப்பிட்லாம். ஆனால் இந்த காஞ்ச திராட்சையை பாலில் ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். பாலோட காஞ்ச திராட்சையை எப்படி எப்போ சாப்பிட்லாம்? இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு டம்ளர் பாலை விட்டுக்கலாம். இப்போ 10 காய்ந்த திராட்சையை தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த பாலில் போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். இந்த காய்ஞ்ச திராட்சையில் பார்த்தீங்கன்னா கரையக்கூடிய கரையாத நார்ச்சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. இது பாலோட சேர்றப்ப நம்ம உடம்புல செரிமானத்தை சீராக்குது. இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இரவு நேரத்தில் இந்த பாலை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிடும். கொழுப்பு நீக்கப்பட்ட பாலில் காய்ஞ்ச திராட்சையை ஊற வச்சு குடிச்சிங்கன்னா ரத்த அழுத்த பிரச்சனை சரியாகும். இந்த பாலை குடிக்கிறதுனால உங்கள் எலும்புகள் பற்கள்லாம் வலுவாகும். காரணம் பால்லேயும் கால்சியம் அதிகமாக இருக்குது, காய்ஞ்ச திராட்சையிலையும் கால்சியம் இருக்குது. அதனால் வளர்கிற குழந்தைகளுக்கு இதை கொடுத்தீங்கன்னா எலும்புகள் பற்கள் எல்லாம் நல்லா உறுதியாக இருக்கும். ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு குறைவாக இருக்கிறவங்க இந்த பாலை தொடர்ந்து குடிக்கலாம். இது சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கும். இந்த பாலில் போட்டிருக்கிற காஞ்ச திராட்சை நல்லா வேகிற வரைக்கும் இதை கொதிக்க வைக்கணும். இதய ஆரோக்கியத்துக்கும் இந்த பால் ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் நார்ச்சத்து, பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குது. பல் சொத்தையை ஏற்படுத்துகிற பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இது உதவுது. அதோட பாலில் உள்ள கால்சியம் பல்லோட ஆரோக்கியத்துக்கும் உதவுது. குழந்தைகளுக்கு பால் காய்ச்சிறப்ப அதில் ரெண்டு பழத்தை உடைச்சி போட்டு காய்ச்சினதுக்கு அப்புறம் அந்த பழத்தையும் நல்லா மசிச்சு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமாக வளருவாங்க. கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு கருவில் இருக்கிற குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துமே தாய் சாப்பிட்ற உணவு மூலியமாக தான் போகுது. அந்த நேரத்தில் இந்த பாலை குடித்தாங்கன்னா குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கும். சுவைக்காக நாட்டு சக்கரை வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். மாதவிலக்கு காலங்களில் சில பெண்களுக்கு வயிற்று வலி இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்களும் இந்த பாலை அந்த சமயத்தில் குடிக்கலாம். அதுக்கப்புறமா இதை வடிகட்டிக்கலாம். காய்ஞ்ச திராட்சையை சாப்பிட்டுட்டு இந்த பாலை குடிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு காய்ஞ்ச திராட்சையை தனியாக சாப்பிட பிடிக்கலன்னா பால்லையே சேர்த்து மசிச்சு கூட குடிக்கலாம். இதை எப்போ குடிக்கலான்னா இரவு நேரத்தில் இல்லை காலை வேளையில் குடிக்கிறது நல்லது. இந்த பாலால் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியணும்னு வச்சுங்களேன், ஒரு 15 நாளாவது தொடர்ந்து குடிக்கணும். ஆண்களுக்கும் இது ஒரு அருமையான பாலுங்க. அவங்களுடைய ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது. விந்தணுக்களோட தரத்தை மேம்படுத்தி குழந்தை பாக்கியத்தையும் இது கொடுக்கும். தொண்டைக்கட்டு பிரச்சனை இருந்ததுன்னு வச்சிங்களேன், இந்த பாலோட கொஞ்சம் வால் மிளகு தூளும் பனங்கள் கன்றும் சேர்த்து கலக்கி குடிச்சிங்கன்னா உடனே நிவாரணம் கிடைக்கும். சில பேருக்கு இதயம் ரொம்ப வேகமாக துடிக்கும், எப்பவும் ஒரு விதமான பதட்டத்தோடையே இருப்பாங்க. அவங்க இந்த பாலை குடிச்சிட்டு வந்தாங்கன்னு வச்சிங்களேன் அவங்களுடைய இதய துடிப்பு சீராகும், பதட்டமும் குறையும். இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் அவஸ்தப்படுறவங்க இந்த பாலை குடிச்சிட்டு இந்த பழத்தையும் சாப்பிடலாம், நல்லா தூக்கம் வரும். மூல நோய் உள்ளவங்க இந்த காய்ஞ்ச திராட்சையை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டு வந்தாலே போதும், மூல நோய் குணமாகும். உடல் வலியையும் போக்கக்கூடியது இந்த காய்ஞ்ச திராட்சையும் பாலும். முக்கியமான விஷயம் என்னென்னா காய்ஞ்ச திராட்சையில் நார்ச்சத்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு 10 காய்ந்த திராட்சைக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. பச்சை திராட்சை பழத்தை விட 10 மடங்கு அதிக உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது இந்த காய்ஞ்ச திராட்சை.
அதனால் அளவோடு தான் பயன்படுத்தணும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.